இந்த பிரபாகரனை இந்துவாக அடையாளப்படுத்துவதும் பிரபாகரனை உயர் சாதியை சேர்ந்தவராக அடையாளப்படுத்துவதும் இது இறுதியில் பிரபாகரனுடைய அரசியலை இந்துத்துவ அரசியலுக்கு பயன்படுத்துவதில் போய் தான் முடியும். பிரபாகரன் அவர்களை தங்களுடைய வழிகாட்டிகளாக நினைத்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய ஒரு அமைப்புகள் குறிப்பாக சீமான் போன்றவர்கள் தங்களுடைய கூட்டங்களில் நாங்கள் முப்பாட்டன் முருகன் என்று சொல்வதோ சாதி ரீதியாக பிரபாகரன் அவர்கள் கரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு தேவை ஏன் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழும். அப்படி பிளாட் இயக்கமாக இருக்கட்டும் இல்லை எல்டிடி இயக்கமாக இருக்கட்டும் எல்லா இயக்கங்கள்லையுமே பஞ்சமர் என்று சொல்லக்கூடிய ஐந்து சாதியினர் ஒடுக்கப்பட்ட இலங்கையில் மிக மிக கொடுமையாக ஒடுக்கப்பட்ட இந்த ஐந்து சாதியினர் மிக பெரும் எண்ணிக்கையில் அந்த படவீரர்களாக இருந்தாங்க. சாதி மறுப்பு திருமணங்கள் அது தவிர கைம்பெண் மறுமணங்கள் இருந்தால் மட்டுமே தான் அங்குள்ள படைவீரர்கள் எல்டிடியிலிருந்து படைவீரர்கள் வந்து மனம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படும். இந்த சத்திரிய சமூகங்கள் தான் போரை நடத்தும், சத்திரிய சமூகங்களுக்கு தான் வீரம் இருக்குது அப்படின்றது ஒரு மிக மிக முட்டாள்தனமான கருத்து என்பதை வலியுறுத்துவதற்காக தான் பிரபாகரன் வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அல்ல, பிரபாகரன் கரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படுது. அங்கே ஒரு கரையர் சமூகத்தில் மேலோங்கி கரையர் கீழோங்கி கரையர் என்று சொல்லி ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளில் மேலோங்கி கரையர் பிரிவை சேர்ந்தவர் பிரபாகரன் என்று அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி கமல் குணரத்னேவும் ரோட் டு நந்திக்கடல் புக்கில் பிரபாகரன் கரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர், அது ஒரு மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவு. அந்த பிரபாகரன் சார்ந்த சமூகத்தில் அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக தான் கருதப்பட்டாங்க. அந்த காரணத்தினால தான் அவர்கள் ஆயுதங்கள் மூலமாக அதிகாரம் பெற்ற ஒரு ஒரு சூழல் ஏற்பட்டது. இன்டர்வென்ஷன் இன் ஸ்ரீலங்கா என்று சொல்லக்கூடிய இந்த மேஜர் ஜெனரல் ஹர்கிரத் சிங், இது ரொம்ப புகழ்பெற்ற நூல், வாவுசி நூலகம் அவர்கள் வெளியிட்ட அந்த நூல். பிரபாகரன் அவர்கள் ஒரு பெரிய ஒரு பக்திமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவருடைய பெயர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற அளவிலேயே தான் இருக்குமே ஒழிய அவரை பற்றி விரிவான செய்திகள் இடம்பெற்றிருக்காது. பல நெடுமாறன் அவருடைய நூலில் இந்த ஒரு குரூப்பிங், ஒரு செண்பராமன் பிள்ளை, வாவு சிதம்பரம் பிள்ளை, வேலுப்பிள்ளை பிரபாகரன் போகும்போது அது வந்து ஒரு கருத்து மயக்கம் வர்ற விதத்தில் தான் அது எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒரு பக்கத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 1155 பக்கத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இதில் மூன்று பேர் ஒரு குரூப்பிங் பண்ணியிருப்பார். இந்த நூற்றாண்டின் இணையற்ற தலைவர்கள் என்ற அடிப்படையில் சிதம்பரம் பிள்ளை என்று நினைப்பாங்க, இன்னொன்று பிரபாகரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நினைப்பாங்க. இப்போ வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற பெயரில் இருக்கிற வேலுப்பிள்ளை கரையர் சமூகத்தில் பட்டணவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம், ஒரு நடிகை ஒருவர் சொல்லியிருந்தாங்க, பிரபாகரன் வந்து என்னுடைய வேளாளர் சாதியைச் சேர்ந்தவர், அதனால் சீமானை பார்த்து சீமான் அவர்களே நீங்கள் மதிக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் நான் என்னுடைய வேளாளர் சாதியைச் சேர்ந்தவர் என்று பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன் அங்குள்ள ஒரு கல்வி மறுக்கப்பட்ட, வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட மீனவர் சமூகம் என்று சொல்லக்கூடிய கரையர் சமூகத்தை சார்ந்தவர். இலங்கையோட அழிவுக்கு காரணம் சிங்களம் மட்டுமே என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சூழலை உருவாக்கியது தான் காரணம்னு கமல் குணரத்னே குறிப்பிடுற அதே சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது தான் அது வேடிக்கையான விஷயம். இங்கே இருக்கிற எல்லா திட்டங்களுமே சமஸ்கிருத பெயர்களில் தான் இருக்குது. அந்த 1956 தான் ஒன்லி சிங்கள ஆக்ட் என்று சொல்லக்கூடிய, சிங்களம் மட்டுமே என்று சொல்லக்கூடிய சட்டம் வந்து உருவானது. வணக்கம். வணக்கம். முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு 12 வருடமாக ஈழம் பிடித்த ஒரு அரசியல் பார்வை என்பது, குறிப்பாக இங்கே உள்ள கட்சிகள் அதை வெறும் சென்டிமெண்ட்டாக உணர்வுபூர்வமாக மட்டுமே அணுகப்படுகிறது. இதை முழு அரசியலாக புரிந்து கொள்வது, அதாவது விருப்பு வெறுப்பின்றி புரிந்து கொள்வது எப்படி சார்? இலங்கை அரசியலுக்கும் இந்திய அரசியலுக்கும் நிறைய ஒற்றுமையும் இருக்குது, வேற்றுமையும் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலையும் இலங்கை அரசியலில்
நம்ம வந்து இன்னும் ஆழமாக வந்து பார்க்கும்போது அங்குள்ள தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் பிரச்சனை வந்த ஒரு ஒரு வரலாற்று ரீதியாக வந்து பார்க்கும்போது மூணு முக்கியமான வருடங்களை வந்து நம்ம குறிப்பிட முடியும். ஒன்று 1948, இன்னொன்று 1971, அதுக்கு பிறகு 1983 அந்த ஜூலை இனப்படுகொலை. இந்த மூணுமே அந்த இலங்கை அரசியல் தமிழர் அரசியல் சிக்கல்களுக்கும் இந்த ஈழம் கட்டாயம் வேணும் அப்படின்ற ஒரு தமிழீழத்தை நோக்கியான ஒரு அரசியல் வந்து அப்போ தான் தொடங்கியது என்று சொல்ல முடியும். இலங்கையை பொறுத்தவரையிலையும் தமிழர்கள் பெரும்பாலாக இருக்கிற மூன்று பகுதிகளை கிழக்கு வடக்கு இது தவிர இந்திய தமிழர்கள் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட பகுதிகளை வந்து சொல்ல முடியும். முதல் முறையாக 1948 சேனநாயகா என்று சொல்லக்கூடிய அங்குள்ள கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு காந்தி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவரோ அதே மாதிரி இலங்கைக்கு சேனநாயகா இலங்கையோட தந்தை என்று சொல்லக்கூடிய சேனநாயகா அவர்கள் அந்த சேனநாயகா அவர்கள் இலங்கையில் குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது அங்கிருந்த மலையக தமிழர்களுடைய குடியுரிமையை பறித்த சூழலில் கிட்டத்தட்ட ஒரு 900,000 மேலே வடக்கு உள்ள வடக்கையும் கிழக்கையும் இருக்கிற தமிழர்கள் மக்கள் தொகை இருக்கிற அதே காலகட்டத்தில் அதை விட 40,000 கூட 970,000 மக்கள் தொகை வந்து மலையக பகுதியில் இருக்கிற தமிழர்கள் இருக்கிறாங்க. அந்த மலையக தமிழர்களுடைய குடியுரிமையை முற்றிலுமாக பறித்த ஒரு கொடுமையான சட்டம் வந்து இலங்கையோட அரசியலில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நீண்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அது ஒரு நீண்ட தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அப்போது இலங்கையில் இருக்கிற தந்தை செல்வநாயகம் தவிர பிற யாழ்ப்பாண அரசியல்வாதிகள் குறிப்பாக பொன்னம்பலம் போன்றவர்கள் இலங்கையில் உள்ள மலையக தமிழர்களுடைய குடியுரிமையை பறித்ததற்கு ஆதரவாக நின்றார்கள். இது வரலாற்று உண்மை. பிறகு அவங்க மந்திரி சபையிலையும் சேனநாயகோடைய மந்திரி சபையிலையும் இடம்பெற்றார்கள். ஆனால் அங்குள்ள மலையக தமிழர்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு முக்கியமான தமிழ் அரசியல்வாதிகளில் தந்தை செல்வநாயகம், வன்னியசிங்கம், இடதுசாரி எம்பிக்கள், அந்த இடதுசாரி அரசியல்வாதிகள் சிங்கள அரசியல்வாதிகள் கூட அதுக்கு எதிராக குடியுரிமையை பறிப்பதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். இது ஒரு முக்கியமான காலகட்டம். அந்த குடியுரிமையை பறித்த பிறகு அந்த காலகட்டத்தில் தந்தை செல்வநாயகம் வந்து சொன்னார், இது இன்றைக்கு மலையக தமிழர்களுக்கு நடக்கும் இதே கொடுமை நாளைக்கு எங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக அது அந்த தந்தை செல்வநாயகம் சொன்ன அந்த அவருடைய தொலைநோக்கு பார்வை வந்து 1956 அது உண்மையாக மாறியது. 1956 ஒரு மிக மிக முக்கியமான இலங்கைக்கு வரும் மிக முக்கியமான காலகட்டமாக கருத முடியும். ஏன்னா அந்த 1956 தான் ஒன்லி சிங்கள ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சிங்களம் மட்டுமே என்று சொல்லக்கூடிய சட்டம் வந்து உருவானது. சுதந்திரம் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கிற காலகட்டத்தில் பெரும்பாலான அரசு பணிகளில் தமிழ் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் அதாவது குறிப்பாக யாழ்ப்பாண பகுதி தமிழர்கள் நிறைய பேர் அரசு பணிகளில் இடம்பெற்றிருந்தாங்க. அவர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையை விட கூடுதலாக இருந்தார்கள் என்று கூட சொல்ல முடியும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த 75% பேர் சிங்கள மக்கள் தான், சிங்களம் பேசக்கூடிய சிங்கள மக்கள் தான் 75% பேர் இருக்கிறாங்க. இந்த மீதம் இருக்கிற 25% ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10-11% இஸ்லாமியர்களை தவிர அதற்கு மேலே இருக்கிற பிற இனத்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட 15% விழுக்காடு நம்மளுடைய தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழர்களாக இருக்கிறார்கள்.
அந்த தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழர்களில் யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் 24% பேர் அரசு பணிகளில் இருக்கிற ஒரு காட்சி தான் ஒரு சுதந்திரம் கிடைச்ச காலகட்டத்தில் இருந்தது. அந்த காரணத்தை தொடர்ந்து இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய அலுவலகம் மொழியாக அலுவல் மொழியாக சிங்களம் மட்டுமே இருக்க முடியும் என்று சொல்லும்போது பெரும்பாலான தமிழர்கள் தங்கள் வேலைவாய்ப்பை இழந்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியது. அப்போ இந்த 48லேயே மலையக தமிழர்கள் பிரச்சனையில் மலையக தமிழர்களுக்கு சாதகமாக நின்று அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 970,000 மலையக தமிழர்கள் வந்து குடியுரிமை இழப்பதற்கு தமிழர்களும் காரணமாக இல்லாமல் இருந்திருந்தா அங்கே இன்னும் ஒரு சூழல் வேறு மாதிரி இருந்திருக்கும் என்று நம்ம கருத இடம் உண்டு. 1956 இந்த ஒன்லி சிங்களா ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த சிங்களம் மட்டுமே சட்டம் இலங்கையோட அரசியலில் மிக மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா நீங்கள் நிறைய இந்த நான்கு ஈழப்போர்களை பற்றி ஏராளமான நூல்கள் நூற்றுக்கணக்கான நூல்கள் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு போர்கள் பற்றிய புத்தகங்கள் அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில், குறிப்பாக ஈழப்போர்களை பற்றி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரு முக்கியமான புத்தகம் ரோட் டு நந்திக்கடல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிங்கள இராணுவ தளபதி எழுதிய ஒரு புத்தகம், கமல் குணரத்னே என்று சொல்லக்கூடிய மேஜர் ஜெனரல் கமல் குணரத்னே அவர் எழுதிய ரோட் டு நந்திக்கடல் வந்து ஒரு மிக முக்கியமான புத்தகம். அந்த நூலில் அவர் என்ன குறிப்பிட்றாருன்னு சொன்னீங்கன்னா 1956 சிங்களா ஒன்லி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சிங்களம் மட்டுமே என்று சொல்லக்கூடிய சட்டம் ஒருவேளை வராமல் இருந்திருந்தால் நாங்கள் இவ்வளோ பெரிய இழப்பை சந்திச்சிருக்க மாட்டோம், எங்களுடைய நாடு வந்து இவ்வளோ சீரழிந்து போனதற்கு காரணம் வந்து இந்த அரசியல்வாதிகளுடைய புரிதல் இல்லாத ஒரு சூழல் தான் காரணம் என்று சொல்லி அவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். அதில் என்ன வேடிக்கையான விஷயம் என்று நான் கருதுகிறேன்னா 1956 இலங்கையோட அழிவுக்கு காரணம் சிங்களம் மட்டுமே என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சூழலை உருவாக்கியது தான் காரணம்னு கமல் குணரத்னே குறிப்பிட, அதே சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றதான் அது வேடிக்கையான விஷயம். இங்கே இருக்கிற எல்லா திட்டங்களுமே சமஸ்கிருத பெயர்களில் தான் இருக்குது. இப்போ குறிப்பாக சமீபத்தில் பஞ்சாயத்துகளில் ஒரு திட்டம் நிறைவேற்றப்படணும்னு சொல்கிறாங்க, அது ஜல் ஜீவன் மிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சமஸ்கிருத பேர், அது ஒரு குடிதண்ணீர் வழங்கும் திட்டம் என்று தமிழில் இருந்ததுன்னா அது இங்கே உள்ள 8 கோடி தமிழர்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி இல்லை, இந்த மாதிரியாக ஒரு மொழி வலுக்கட்டாயமாக புகுத்தப்படுவது வந்து ஒரு ஒரு இனங்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பகைமையை உண்டாக்குன்றது நம்ம நேரடியாக பார்ப்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். 1956 சிங்களா ஒன்லி ஆக்ட் வந்து ஒரு நல்ல உதாரணம். 1983 கருப்பு ஜூலை கலவரம் என்று பெரும்பாலும் சொல்லக்கூடிய இலங்கையில் நடந்த இனப்படுகொலை, தொடர்ச்சியாக நடந்த ஒரு இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலையில் ஒரு கிட்டத்தட்ட 3000 பேர் கொல்லப்பட்டனர். 100,000 பேருக்கு மேலே, 100,000 தமிழர்களுக்கு மேலே அவர்கள் வீடுகள் இழந்தார்கள். இந்தியாவை நோக்கி லட்சக்கணக்கில் அகதிகளாக குடியமர்ந்தார்கள். இது இந்த உலகம் முழுக்க, இந்தியாவை தவிர உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் ஏதுமில்லாதவர்களாக, ஏதிலிகளாக, அகதிகளாக குடியேறும் ஒரு சூழல் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து இந்த 1983 இனப்படுகொலைகள் வந்து அங்கு இலங்கையிலேயே இது மிக கண்டனத்துக்கு உரியதாக கருதப்பட்டாலுமே கூட எவ்விதமான சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் இது எடுக்கப்படலை. இது ஒரு அரசு திட்டமிடாமல் ஒரு எந்த இடங்கள்லெல்லாம், எந்த தெருக்கள்லெல்லாம் தமிழர்கள் இருக்காங்க, எந்த குடியிருப்பு பகுதிகளெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்க, வாக்காளர் பட்டியல் கையில் வைத்து கொண்டு அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் மத்தியில் இந்த இலங்கையில் வாழவே முடியாது என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது.
கிட்டத்தட்ட ஒப்பிடும் பண்ணும்போது குஜராத் இனப்படுகொலைகள் அதே மாதிரியாக நிகழ்ந்தன. இன்றைக்கு வரைக்கும் அதில் அந்த இனப்படுகொலைகளில் சம்பந்தப்பட்ட அரசியல் உயர் தலைவர்கள் யாரும் தண்டிக்கப்படலை அப்படின்றது நம்ம வந்து பார்க்குறோம். அதில் ஈடுபட்டிருந்த ஒரு அடிப்படை கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இலங்கை அரசியலுக்கும் இந்திய அரசியலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சில சாயல்கள் இந்திய சாயல்கள் இருந்தாலுமே கூட அதற்கு இலங்கை அரசியலுக்கு ஒரு தனித்துவம் இருக்க காரணத்தினால அதை நம்ம அப்படி மொத்தமாக பொருத்தி விட முடியாது அப்படின்னு தான் நான் கருதுறேன். குறிப்பாக ஒரு இன விடுதலை போராட்டத்தின் குறியீடாக இருக்கக்கூடிய தலைவர்களை ஒரு சாதி மத அடையாளத்துக்குள் மட்டும் குறுக்குவதாக பல புத்தகங்கள் எழுதியிருக்கின்றன. இது அந்த மாதிரியான பார்வை சரியா? இலங்கை பொறுத்தவரையிலையும் இலங்கையில் உள்ள சாதி அடுக்கும் முறையில் அங்குள்ள உயர் சாதியினர் என்று கருதப்படுபவர்கள் பெரும்பாலும் அங்கிருக்கிற வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அது ஒரு 50% பேர் வடக்கு மாகாணத்தில் இருக்கிறாங்க. இப்போ அது வடக்கு மாகாணத்திலே மிச்சம் இருக்கிற தமிழர்களில் பெரும் சமூகங்களாக 5 இந்த பஞ்சமர் சமூகத்தை சேர்ந்தவர்களை சொல்ல முடியும். அந்த பஞ்சமர் சமூகத்தை சேர்ந்தவர்களில் பள்ளர், பறையர், நளவர், அம்பட்டையர், வண்ணார் ஆகிய 5 முக்கியமான சமூகங்கள் இருக்கிறாங்க. இந்த 5 முக்கியமான சமூகங்களில் 5 சமூகங்களுக்குமே படிப்பு மறுக்கப்பட்டது அவர்களுக்கு. அதே மாதிரி யாழ்ப்பாணம் பகுதியில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகிறதுக்கு உள்ளே உட்காந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு என்று சொல்லக்கூடிய சம போஜனம் சம ஆசனம் என்று சொல்லக்கூடிய போராட்டங்கள்லாம் நிகழ்ந்தது. கரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இதே சூழல் இருந்தது. கரையர் என்று சொல்லக்கூடிய மீனவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதே மாதிரி கல்வி மறுக்கப்பட்ட அதே மாதிரி அவர்களுக்கு வேலைவாய்ப்பும் மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு வேளாளர்களுக்கு அடுத்தபடி ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு ஒரு வலுமிக்க சமூகமாக இருந்தாலுமே கூட அவர்களுக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் மறுக்கப்பட்டது என்று தான் நம்ம வந்து கருத முடியும். இலங்கையோட வரலாற்றை பொறுத்த வரைக்கும் 1505 போர்ச்சுகீசியர்கள் இலங்கைக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு அவர்கள் 1658 வரைக்கும் ஆட்சி செய்தார்கள். 1658 பிறகு ஒல்லாந்தியர் என்று சொல்லக்கூடிய டச்சுக்காரர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அவர்கள் 1815 வரைக்கும் ஆட்சி செய்தாங்க. அதற்கு பிறகு 1815 1948 வரைக்கும் பிரிட்டிஷ்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தாங்க. இந்த 3 காலகட்டத்திலையும் அங்கிருந்த ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கு, அங்கிருந்த பஞ்சமர் சாதியினருக்கு, அங்கிருந்த மீனவர் சாதியினருக்கு அதாவது கரையர் சாதியினருக்கு கல்வி மறுக்கப்பட்டது, வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டது, இதோட முக்கியமான ஒரு நிலம் மறுக்கப்பட்டது. அங்குள்ள தேச வளமை சட்டம் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 420 வருடங்களுக்கு மேலே இந்த ஐரோப்பியர்கள் ஆட்சி செய்தாலுமே கூட ஐரோப்பியர்கள் ஆட்சி காலத்திலையும் அங்குள்ள வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே நிலம் வந்து வாங்க விற்க உரிமை பெற்றவர்களாக இருந்தார்கள். இந்த தேச வளமை சட்டத்தில் இந்த நிலம் எந்த காலத்துலேயும் பஞ்சமர் சமூகத்தில் அவர்கள் வாங்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது என்று நம்ம வந்து பார்க்க முடியும். பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன் அங்குள்ள ஒரு கல்வி மறுக்கப்பட்ட, வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட மீனவர் சமூகம் என்று சொல்லக்கூடிய கரையர் சமூகத்தை சார்ந்தவர். ஒருவேளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன் கரையர் சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு உண்மை மிக ஆழமாக அந்த இலங்கை வரலாற்றை பின்பற்றுபவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு பிரபாகரன் ஒரு வேளாளர் சாதியைச் சேர்ந்தவர் என்று தான் ஒரு அறியப்படுகிறார். இது இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேட்டி ஒன்றில்
ஒரு நடிகை ஒருவர் சொல்லியிருந்தாங்க, பிரபாகரன் வந்து என்னுடைய வேளாளர் சாதியை சேர்ந்தவர், அதனால் சீமானை பார்த்து, சீமான் அவர்களே நீங்கள் உங்களை நீங்கள் மதிக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவர்கள், நான் என்னுடைய வேளாளர் சாதியை சேர்ந்தவர் என்று சொன்னதாக பேட்டி ஒன்றில் பார்க்க நேரிட்டது. இது இந்த மாதிரியான ஒரு கருத்து மயக்கம் எதனால் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. பொதுவாக பிரபாகரன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவரை மிகப்பெரிய அளவில் அறிய வைத்ததில் திரு பழநெடுமாறன் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அவர் 1988 பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் என்று ஒரு நூல் ஒன்று எழுதியிருந்தார். 1988 இந்த நூலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது 104 பக்கங்கள் கொண்டது. இதுலேயும் இந்த புத்தகத்தில் வந்து ஆரம்ப பக்கங்களில் பிரபாகரனுடைய தந்தையார் வந்து மிக பக்திமான், அவர் வந்து கோயிலெலாம் கட்டியிருக்காரு, பிள்ளையார் கோயில் கட்டியிருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவருடைய சாதி பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து மயக்கம் இருக்கும்படியாக தான் அது வந்து எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இன்னொரு அடுத்து மிகப்பெரிய புத்தகம் 1207 பக்கங்கள் கொண்ட இந்த பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம், இதில் இந்த ஏற்கனவே இருந்த இந்த 104 பக்கங்கள் தவிர இதில் மிகப்பெரிய அளவில் புதிதாக எதுவும் சேர்க்கப்பட்டிருக்காது. அது அடேல் பாலசிங்கம் அவர்களுடைய ஏ வில் டு ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய விடுதலை வேட்கை நூலிலிருந்து பெரும்பாலும் இதில் எடுத்து கையாளப்பட்டிருக்கும், அதே வடிவத்தில் கையாளப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய போரும் அமைதியும் என்று சொல்லக்கூடிய, இல்லாட்டி சண்டையும் சமாதானம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திலிருந்து பெரும்பாலும் கையாளப்பட்டிருக்கும். அதில் ஒரு பக்கத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 1155 பக்கத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இதில் 3 பேர் ஒரு குரூப்பிங் பண்ணியிருப்பார். இந்த 100 இணையற்ற தலைவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு 3 பேரை அவர் வந்து குரூப் பண்ணியிருப்பார். ஒன்று செண்பராமன் அவர்கள், இன்னொன்று வ.உ. சிதம்பரம் அவர்கள், அதுக்கு பிறகு பிரபாகரன் அவர்கள். இப்போ செண்பராமன் ஒன்று எல்லாத்துக்கும் நினைவுக்கு வர்றது எம்டன் செண்பராமன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய நாஞ்சில் நாட்டு பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று நினைப்பாங்க. இன்னொன்று பிரபாகரன், வேலுப்பிள்ளை பிரபாகரன் நினைப்பாங்க. இப்போ வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற பெயரில் இருக்கிற வேலுப்பிள்ளை கரையர் சமூகத்தில் பட்டணவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம், அதே மாதிரி முதலி என்று சொல்லக்கூடிய பட்டம், பிள்ளை என்று சொல்லக்கூடிய பட்டம், இந்த எல்லா பட்டங்களும் கரையர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுவதற்கு அங்கு அந்த சமூக சூழலில் அங்கே 3 பட்டங்களுமே சாதாரணமாக வழங்கப்பட்டது. அங்குள்ள பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பட்டங்கள் போடுவது வழக்கம். இது பொதுவாகவே இலங்கையில் சிங்களவர்களை வந்து பார்க்கும்போதும், சிங்களத்தில் இருக்கிற சிங்கள அரசியல்வாதிகளும் அங்குள்ள சிங்கள மக்களும் முதலி என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு முக்கியமான பதவியில் இருந்த நில உடைமை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதை அந்த சொற்றொடரை வந்து பட்டத்தை வந்து கையாளுவாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு திருச்செந்தூரில் கூட்டத்தில் பிரபாகரன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மீனவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நிறைய சாமானியமாக மக்கள் படிக்கக்கூடிய நூல்கள் எல்லாத்துலேயுமே பிரபாகரன் அவர்கள் ஒரு பெரிய ஒரு பக்திமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவருடைய பெயர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற அளவிலேயே தான் இருக்குமே ஒழிய அவரை பற்றி விரிவான செய்திகள் இடம்பெற்றிருக்காது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூல் ஒன்று வெளியிடப்பட்டது, வ.உ.சி. நூலகம் வெளியிட்ட அந்த நூல். நிச்சயமாக அந்த வ.உ.சி. நூலகம் வெளியிட்டதன் காரணம் ஒன்று, பிரபாகரன் அவர்கள் வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று நம்பியதன் அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஒரு கருத்து மயக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அதை வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த கரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம் வழங்கப்பட அந்த ஒரு பட்டம் தான் அந்த பிள்ளை என்ற பெயரை ஒழிய அது ஒரு சாதி பெயர் அல்ல. ஆனால் இந்த பழநெடுமாறன் அவருடைய நூலில் இந்த ஒரு குரூப்பிங்,
ஒரு செண்பராமன் பிள்ளை, வாவு சிதம்பரம் பிள்ளை, பிரபா வேலுப்பிள்ளை பிரபாகரன் போகும்போது அது அது வந்து ஒரு கருத்து மயக்கம் வர்ற விதத்தில் தான் அது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் கூட பழநெடுமாறனுடைய நூலில் கூட ஒரு இடத்துல பிரபாகரனும் அவருடைய மனைவி மதிவதனியும் வேறு வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லியிருப்பாரே ஒழிய, அவர் மனைவி மதிவதனி அவர்கள் புங்குடுத்தேவில் உள்ள வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லியிருப்பார் வழியே, அவர் சாதியை குறிப்பிட்டிருக்க மாட்டார். ஆனால் பிரபாகரன் அவர்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்று சொன்னாலுமே கூட இந்த குரூப்பிங் வந்து தமிழ்நாட்டில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து மயக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வாவு சிதம்பரம் அவர்கள், இன்னொன்று பிரபாகரன் படம் வந்து போடப்பட்டிருக்கும். இதை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒரு உணர்வு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்டன் செண்பராமன் பிள்ளை, இன்னொரு இடத்துல வாவு சிதம்பரம் பிள்ளை, அடுத்து வேலுப்பிள்ளை பிரபாகரன். அப்போது ஒரு அவர் ஒரு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று ஒரு கருத்து மயக்கம் ஏற்படுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஆனால் இதிலேயே கூட வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்டன் செண்பராமன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய செண்பராமன் அவர்கள், அவர் வந்து பாணன் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று நாஞ்சில் நாடன் அவர்கள் தன்னுடைய நாஞ்சில் நாட்டு வேளாளர் வரலாறு நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த பாணன் என்று சொல்லக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பனை ஓலையில் குடை செய்யக்கூடிய ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி அந்த குரூப்பிங் மூன்று பேரையும் ஒரே மாதிரி ஒரு கணத்துக்குள்ளே அடைக்கும்போது இதை பார்ப்பவர்கள் எல்லோருக்குமே செண்பராமன் பிள்ளை, வாவு சிதம்பரம் பிள்ளை, வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மூன்றையும் ஒரே கூட்டத்துக்குள்ளே அடைக்கக்கூடிய ஒரு கருத்து மயக்கம் ஏற்படுவதற்கு அது காரணமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது தவிர ஒரு சாதாரணமாக ஒரு மக்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து கிழக்கு பதிப்பகத்தில் ஒரு செல்லமுத்து குப்புசாமி அவர்கள் பிரபாகரன் ஒரு வாழ்க்கை என்ற ஒரு நூல், அதே மாதிரி ப. ராகவன் அவர்கள் பிரபாகரன் வாழ்வும் மரணமும் என்ற ஒரு நூல், இது எல்லாமே பிரபாகரனை பற்றி சொல்லும்போது அவர் ரொம்ப ஒரு பக்தியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய சாதி ரீதியாக அவர் கரையர் என்று சொல்லக்கூடிய கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாட்டாங்க. ஆனால் மற்ற இது தொடர்பாக பிரபாகரன் அவர்கள் தொடர்பாக நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே போர்கள் தொடர்பாக மிக அதிகமான நூல்கள் வந்தது ஈழப்போர்கள் தொடர்பாக தமிழில் தான் வந்திருக்குன்னு நான் கருதுகிறேன். ஒன்று இந்த இன்டர்வென்ஷன் இன் ஸ்ரீலங்கா என்று சொல்லக்கூடிய இந்த மேஜர் ஜெனரல் ஹர்கிரத் சிங், இது ரொம்ப புகழ்பெற்ற நூல். அவர் சொல்லியிருப்பார், ஜெயன் தீக்ஷித் என்று சொல்லக்கூடிய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து, நீங்கள் பிரபாகரன் உங்களை பார்க்க வரும்போது அவரை அலுவலகத்தில் வச்சு சுட்டு கொண்டுருங்க அப்படின்னு சொன்னார், நான் வந்து அதை வந்து மறுத்தேன், அதனால் எனக்கும் அவருக்கும் மனத்தாங்கல் வந்ததுன்னு அவர் எழுதியிருப்பார். இது ரொம்ப புகழ்பெற்ற நூல். இந்த நூலில் அவர் முக்கியமாக என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு கரையர் சமூகத்தில் மேலோங்கி கரையர், கீழோங்கி கரையர் என்று சொல்லி ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளில் மேலோங்கி கரையர் பிரிவை சேர்ந்தவர் பிரபாகரன் என்று அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி கமல் குணரத்னேவும் ரோட் டு நந்திக்கடல் புக்கில் பிரபாகரன் கரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர், அது ஒரு மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவு. அந்த பிரபாகரன் சார்ந்த சமூகத்தில் அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக தான் கருதப்பட்டாங்க. அந்த காரணத்தினால தான் அவர்கள் ஆயுதங்கள் மூலமாக அதிகாரம் பெற்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த இலங்கையில் வடபகுதியில் யாழ்ப்பாணம் பகுதியில் இருந்த சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளும் இந்த ஆயுத போராட்டங்களுக்கு காரணமாக அமைந்தன என்று சொல்லி அவர் தன்னுடைய ரோட் டு நந்திக்கடல் புக்கில் சொல்லியிருக்கிறாரு. இது இந்த சாதி ரீதியாக பிரபாகரன் அவர்கள் கரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவை ஏன் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதி ரீதியாக, அதாவது ஒரு சத்திரியர்கள் என்றும் எல்லா சாதியினரும், நான் நடைமுறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு சாதியினரும் தங்களை சத்திரியர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். வன்னியர் சமூகத்தினர் தங்களை சத்திரியர்கள் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி
மரவர் சமூகத்தினர் எங்களை சத்திரியர்னு சொல்லியிருக்கிறாங்க, நாடார் சமூகத்தினர் எங்களை நாங்கள் சத்திரியர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இந்த சத்திரியர் சாதி அடையாளம் சொல்லும்போது அவர்கள் எதை வந்து கருத்தில் கொள்ள மறுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்னொரு சாதியோட நான் கீழான வேண்டு தன்னைத்தானே கீழ்மைப்படுத்திக்கூடிய ஒரு அடையாளப்படுத்தல் தான் அது. உலகத்திலேயே மிக அதிகமாக ஒரு பாராட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு போராட்டக்காரராக பிரபாகரன் கூறப்படுகிறார். அவர் மேலோட அரசியலில் 1000 ஒரு விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட, சிங்கள ஜெனரல் மேஜர் ஜெனரல் குணரத்னே எழுதும்போது கூட, கமல் குணரத்னே தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 230,000 இராணுவத்தினரையும் 50,000 விமானப்படையினரையும் 50,000 கடற்படையினரையும் அதே மாதிரி 40,000 ஹோம் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்காவல் படையினரையும் எதிர்த்து அவர் போரிட்டார். வெறும் 5,000-7,000 பேர் கொண்ட ஒரு படையை வைத்து அவர் 2.5 வருஷம் போரிட்டார். இந்த 4வது ஈழப்போரில் தான் நாங்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தோம் அப்படின்னு சொல்கிறார். இதை தவிர 4வது ஈழப்போரில் இலங்கை ஏர்ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய விமானப்படையினரிடம் F-7 விமானங்கள் இருந்தது, கிஃபீர் விமானங்கள் இருந்தது, MiG-27 விமானங்கள் இருந்தது. கடற்படையில் நவீனமயமாக்கப்பட்ட படகுகள், கப்பல்கள், போர்க்கப்பல்கள் எல்லாமே இருந்தன. இவை எல்லாத்தையும் வைத்து கொண்டு கூட மிக அடிப்படையான ஒரு கருவிகளை கொண்டு சூசை, பானு, சொர்ணம் அதே மாதிரி தீபன் போன்றவர்களை எங்களால் எதிர்த்து நிற்க முடியல. நாங்கள் 2.5 வருடங்கள் மிக மிக கடுமையாக போரிட்டு தான் நாங்கள் வந்து இந்த வெற்றியை பெற முடிந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அந்த பிரபாகரனுக்கு எதிராக சொல்லும்போது தி மோஸ்ட் ரூத்லெஸ் பர்சன் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ரீலங்கா என்று சொல்கிறார். 2500 வருடங்கள் இருக்கிற இலங்கை வரலாற்றில் ஈவிரக்குமே இல்லாத ஒரு மனிதர், ஆனால் அவரை எதிர்த்து நாங்கள் போரிட்டு ஜெயித்தது ஒரு பெரிய ஒரு சாதனையாக அவர் தன்னை சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு அதிகமான எண்ணிக்கையில் இருந்ததை ஜெயித்தது சொல்கிறாரு. இந்த ஒரு சூழலில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே தான் இந்த போராட்டத்தை நடத்தினாங்கன்று சொல்வது ஒரு முக்கியமான விஷயம். அது பெரும்பாலான மக்கள் இலங்கை யுத்தங்களில் போர்களில் ஈடுபட்டது, அது டெலோ இயக்கமாக இருக்கட்டும், இல்லை இபிஆர்எஃப் இயக்கமாக இருக்கட்டும், இல்லாட்டி பிளாட் இயக்கமாக இருக்கட்டும், இல்லை எல்டிடி இயக்கமாக இருக்கட்டும், எல்லா இயக்கங்கள்லையுமே பஞ்சமர் என்று சொல்லக்கூடிய 5 சாதியினர் ஒடுக்கப்பட்ட இலங்கையில் மிக மிக கொடுமையாக ஒடுக்கப்பட்ட இந்த 5 சாதியினர் மிக பெரும் எண்ணிக்கையில் அந்த படவீரர்களாக இருந்தாங்க. இந்த அது வந்து பள்ளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், நலவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அம்பட்டையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், வண்ணார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் அந்த படைகளில் இருந்து சண்டை போட்டாங்க. நீங்கள் அங்கே வந்து அது அந்த படையை வந்து வழிநடத்தியது பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர், மீனவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் அந்த படையை வந்து வழிநடத்தினார். எந்த ஒரு சத்திரிய சமூகங்கள் வந்து அங்கே இந்த போரை வந்து நடத்தலை. இந்த சத்திரிய சமூகங்கள் தான் போரை நடத்தும், சத்திரிய சமூகங்களுக்கு தான் வீரம் இருக்குது அப்படின்றது ஒரு மிக மிக முட்டாள்தனமான கருத்து என்பதை வலியுறுத்துவதற்காக தான் பிரபாகரன் வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அல்ல, பிரபாகரன் கரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் ஒரு நீண்ட நெடிய ஒரு உரையாடல் நிகழ்த்திருக்கீங்க. இதன் இறுதி வடிவம் வந்து குறிப்பாக பிரபாகரன், ஒரு விடுதலை போராட்டத்தின் ஐக்கானாக கருதப்படுற பிரபாகரன் ஒரு சாதியாக மதமாக குறிக்கப்பட்டார், விளைவு என்னவாக இருக்கும் இந்திய சமூகத்தில்? இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக கேட்குறேன். இந்திய சமூகத்தில் அதை எப்படி ஒப்பிட முடியும்? இல்லை, இலங்கையில் உள்ள ஒரு அடித்தள மக்கள் மத்தியிலிருந்து தான் பிரபாகரன் வந்து வந்திருக்கிறாரு. அந்த அடித்தள மக்கள் மத்தியிலிருந்து தான் வந்து அவர் போராடினார். இப்போ பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் அங்குள்ள இலங்கை எழுத்தாளர்களையே அவர் பிரபாகரன் வந்து தன்னுடைய எந்த மத அடையாளங்களையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை என்று தான் சொல்கிறாங்க. அதான் ரோட்டு நந்திக்கடல்லையே கமல் குணரத்னேவே அவர் அவருடைய எல்டிடி அமைப்பு வந்து ஹைலி செக்குலர் என்று சொல்கிறாங்க. இப்போது
பிரபாகரன் வந்து ஒரு மத அடையாளம் கொடுக்கும்போது, பிரபாகரனை ஒரு இந்துவாக உருவகப்படுத்தும் போது அது இறுதியில் என்னவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ திரு நெடுமாறன் அவர்கள் நூலில் கூட அவர் வந்து பிரபாகரன் வந்து பிள்ளையார் அவருடைய வீட்டில் அவங்க அப்பா வந்து பிள்ளையார் கோயில் கட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய பிரபாகரனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எந்த விதமான மத அடையாளங்களையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது தான் உண்மை. அங்கே இறந்தவர்களை வந்து புதைச்சாங்க. அங்குள்ள இந்துக்கள் பழக்கப்படி எரிக்கிற பழக்கம் இருந்தாலுமே கூட எல்டிடிஐயை பொறுத்தவரையிலையும் அவர்கள் இறந்தவர்களை புதைக்க தான் செஞ்சாங்க. அதே மாதிரி எந்த ஒரு காலகட்டத்திலையுமே ஒரு சாதி மறுப்பு திருமணங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அங்கு ஊக்குவிக்கப்பட்டன. அடேல் பாலசிங்கம் அவர்கள் அங்குள்ள சாதி அமைப்பு முறையை எதிர்த்து என்ன விதமான போராட்டங்கள் வந்து செய்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறாரு. சாதி மறுப்பு திருமணங்கள் அது தவிர கைம்பெண் மறுமணங்கள் இருந்தால் மட்டுமே தான் அங்குள்ள படைவீரர்கள் எல்டிடியிலிருந்து படைவீரர்கள் வந்து மனம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மத அடையாளமோ இல்லை சாதி அடையாளமோ இல்லை அவர் நம்ம இப்போது பிரபாகரன் அவர்களை தங்களுடைய வழிகாட்டிகளாக நினைத்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய ஒரு அமைப்புகள், குறிப்பாக சீமான் போன்றவர்கள் தங்களுடைய கூட்டங்களில் நாங்கள் முப்பாட்டன் முருகன் என்று சொல்வதோ இல்லை தங்களுடைய கூட்டங்களில் மத அடையாளங்களை சுமந்து தங்களுடைய கூட்டங்களை நடத்துவதோ இது கடைசியில் எதுக்கு வழிவகுக்கும்னா, இது இப்போ இருக்கிற இந்துத்துவ அரசியலுக்கு ஆதரவாகத்தான் இது வந்து முடியும். இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இல்லாட்டி இந்தியாவில் தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு இந்துத்துவ அரசியலுக்கு ஆதரவாகத்தான் இந்த பிரபாகரனை இந்துவாக அடையாளப்படுத்துவதும் பிரபாகரனை உயர் சாதியைச் சேர்ந்தவராக அடையாளம் படுத்துவதும் இது இறுதியில் பிரபாகரனுடைய அரசியலை இந்துத்துவ அரசியலுக்கு பயன்படுத்துவதில் போய் தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அபாயம் காரணமாகத்தான் நம்ம வந்து பிரபாகரனை இது இந்துத்துவ அரசியலில் பயன்படுத்துவது தவறு. அது வந்து அவர் ஒரு மதசார்பற்ற அடையாளத்தை தான் தன்னுடைய படைகளுக்கு வைத்திருந்தார். அதே மாதிரி இந்த சாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகத்தான் அவர் இருந்தான்றது தான் உண்மை. குறிப்பாக ஆறுமுக நாவலர் அவர்கள் கண்ணகி அம்மன் கோயில்களை முழுக்க 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 புவனேஸ்வரி அம்மனாகவும் துர்கா அம்மன்களாகவும் அங்கே யாழ்ப்பாணத்தில் மாற்றினார். அங்கு பிராமணிய என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருத மந்திரங்கள் நுழைக்கப்பட்டன. பிராமண பூசாரிகள் வந்து அந்த கோயில்களில் பூஜை செய்தாங்க. ஆனால் இந்த கண்ணகி அம்மன் வழிபாடு இன்றைக்கும் கிழக்கு மாகாணங்களில் வடக்கு மாகாணங்களில் மிகப்பெரிய அளவில் அந்த கண்ணகி அம்மன் வழிபாடு இருக்குது. இன்னும் அந்த மாற்றப்படாத கண்ணகி அம்மன் கோயில்கள் வந்து அங்கே இருக்குது. இது வந்து ஒரு பிரபாகரன் அவர்களை வந்து இந்துவாக ஒரு சித்தரிப்பதன் மூலமாக இல்லை அவருடைய அரசியலை வந்து எடுத்துகிட்டு போகும்போது நிச்சயமாக அது இங்குள்ள இந்துத்துவ அரசியலுக்கு தான் அது உதவி செய்வதாக இருக்கும்.